பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஏமாமா, காலங்காத்தில ஒன்னாம் கிளாஸ் பையன் மாதிரி 1, 2 எண்ணிட்டு இருக்கீங்க. ஏ மச்சான், ஒரு நாளைக்கு இந்த வேலை குச்சியில 10 தடவைக்கு மேல பல்லு தேய்ச்சா பல்லும் தேஞ்சு போயிடும், குச்சியும் தேஞ்சு போயிடும். இந்த குச்சிய வச்சே இன்னும் 6 மாசம் தள்ளணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. உங்க புள்ளி வர கணக்குப்படி வேலங்குச்சிலேயே ஆயுசு முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே அடிச்சு கிணத்துல தூக்கி போட்டுருவாமா, குடிக்கிறத நீ கெட்டு போயிருமேன்னு தான் பாக்குறேன். எனக்கு அப்படியே வயசாயி போச்சு. என் வயசை பத்தி உங்க அக்கா கிட்ட கேட்டு பாரு, அவர் என்ன காலைன்னு சொல்றாடா. இருக்கிறதே 2 சொத்தப்பல்லு, இதுக்கு பேஸ்ட் பிரஸ் ஒரு கேடா. அம்மா, இதுக்கெல்லாம் காசு ஏதரா? அக்கா கொடுத்துச்சு. அக்காவா? அவளை சொல்லணும். ஏட்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன், நான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா இல்ல உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா? கெண்ட சோறு உட்கார்ந்து திங்கிறதும் இல்லாம ஏன்டா அப்படி கண்ட செலவெல்லாம் வைக்கிற? ஏப்பா, எனக்கும் பேட்டும் தட்டும் வாங்கி கொடுப்பா. கண்ணா, பேஸ்ட் பிரஸ் எல்லாம் வாங்கி ஏன்டா காசை கறியாக்குற? இத பாத்தியா வேலை குச்சி? இது அவ்வையார் காலத்துல இருந்து நம்ம மூதாதியர்கள் உபயோகிச்ச குச்சிடா இது. எனக்கு குட்டெல்லாம் வேணாம், எனக்கு பேட்டம் பெட்டு தான் வேணும். டேய், சொன்னா கேள்றா. ஆமா, உங்க பள்ளி கொடுத்தல சொல்லி கொடுத்துருப்பாங்களே, ஆளும் வேலும் பல்லு குருதி அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களே? இல்ல. ஏன் வாத்தியம் சரியில்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமா அதெல்லாம் பார்த்தா பேட்டம் பெட்டும் தான் நல்லா சொல்லி இருக்காங்க. எவன்டா நல்லதுன்னு சொன்னானோ அவன் கிட்ட ஓஜா கேட்டு பாரா. இந்த பாரா, இந்த பக்கத்துல நான் தேய்க்க ஆரம்பிச்சு இன்னையோட 3 மாசம் ஆகுதுரா. இன்னையில இருந்து நீ மாத்தி இந்த பக்கத்துல தேயடா. நீ எல்லாம் ஒரு அப்பா, ஏன் இந்த மாதிரி கஞ்சித்தனம் பண்ற? நீ எப்ப நான் கொல்லியே வைக்க மாட்டேன். கொல்லி வைக்காட்டி போடா, நான் நெருப்புட்டிய கையில எடுத்து போறேன். கொல்லி வைக்கிறேன். ஏங்க ஏங்க, அப்படி அடிச்சு தோத்துறீங்க? அவன உன் பிள்ளைக்கு பேசும் பிரஷும் வேணுமா? அடம் பிடிக்கிறானே. ஆமா, நேரு தவம் இருந்து நெய்யில விளக்கேத்தி ஒன்னே ஒண்ணு கண்ணே கடனு பித்து வச்சிருக்கேன். அவனை ஏன் அப்படி அடைச்சு தோத்துறீங்க? அவனுக்கு செலவு பண்ணாத பணத்தை வச்சுட்டு என்னங்க செய்ய போறீங்க? ஏன் இப்படி கரும்புத்தனம் பண்றீங்க? டேய், நீ வா, உன்னை பெத்ததுக்கு அரைக்கிற அரிசிய பெத்துக்கலாம், ஒருவேளை பொங்கியாதீங்களா? ஆமா, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்றது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ விரதம் இருந்துரு. சாய்பு கடையில இருந்து 2 வாழைப்பழம் ஓசியா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன், அதை நம்ம ஒன்னே ஒண்ணு கண்ணை கண்ணு கொடுத்துரு. ஏமாமா, எனக்கு அவன் உரிச்சு போறான் பாரு தோல், அதை நீ சாப்பிடு. தோலா? தோல்ல தாண்டா வைட்டமின் அதிகமா இருக்குது. அரிசியை விட தவிட்லயும் உமிலையும் தாண்டா சத்து அதிகமா இருக்குது. அப்படியாமா? இன்னும் இல்லையா? அரிசியை திங்கிற மனுஷனை விட தவிட்ட திங்கிற மாட்டுக்கு தாண்டா சக்தி அதிகமா இருக்குது. நாளையில இருந்து ஒரு தோலை கூட விட மாட்டேன். ஏமாமா, நீங்க எப்படி? என்ன பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, இன்னைக்கு டிஃபனுக்கு நான் ஒரு எலிச்ச வாயனை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி மாமா இப்படி கிழிஞ்சி இருக்க? இதுக்குதான் நான் தலைவைக்கு போடாதீங்க போடாதீங்கன்னு சொல்ல நான் கேக்குறீங்களா? கல்லுல வச்சு கட்டையால அடிச்சிருப்பான் போல இருக்குது. கிளியே கிளியா அடிச்சிருக்கான். சரி, புடி. இன்னும் கிழிமாமா? ரொம்ப எழுக்காதரா? இதை ஏமாமா தச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இதுல நெஞ்ச நூலை விட தச்சு நூல் தான் அதிகமா இருக்கு. இத தூக்கி ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு புது கோடியா வாங்கி கட்டுங்க. இப்படியே ஊசியில குத்திருவாமா? இத தச்சு வச்சா வர்ற பொங்கலுக்காகவே நான் பாக்குறேன். புடிடா. என்னங்க? என்னமோ எங்க வீட்டு இட்லி நல்லாவே இருக்கான்னு சொன்னீங்களே, இதை சாப்பிட்டு பாருங்க. அதே ரே, சொன்ன மாதிரியே கொண்டாந்துட்டிய. எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சரி, எங்க மாமாவுக்கு ஓசினா எல்லாமே பிடிக்கும். எனக்கு என்னமோ இந்த இட்லி நல்லா இருக்கும்னு தோணல. நீ ஒரு இட்லி சாப்பிட்டு சொல்லு. இதோ பாரு, இட்லி நல்லா இல்லைன்னா நேருக்கு நேர் ஏதாவது சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. பறிச்சு கொட்ட புண்ணாக்கு திங்கிற பயலுக்கு இட்லியை பத்தி என்ன தெரியும்? இந்த பாரு, இந்த எல்லா இட்லியும் நானே சாப்பிட்டாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். போதுமா பட்டாதான்னு அப்ப எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. அப்ப என் வாயவே பாத்துக்கிட்டு. நல்லா இருக்கு இட்லி, நல்லா மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கு. ஆனா அவங்க அன்னைக்கு தோசை சுட தெரியாது. இட்லியை விட தோசை தான் நல்லா ரோசாப்பு மாதிரி சுடுவாங்க. எப்படிப்பா, இட்லி சுட தெரிஞ்சவங்களுக்கு தோசை சுட தெரியாது? அப்போ நாளைக்கு 4 இட்லி கொண்டு வரேன். தோசை 6 தோசையா சுட்டு கொண்டு வா. நான் இதே இடத்துல பல்ல வளைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறேன். என்னங்க அந்த சார்பா ஏன் என்ன பார்த்து ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு போறா? அதுக்கு இளமை ஊஞ்சல் ஆடுது. ஓஹோ, புரியல. அவ உன்னை காதல் பண்றானா? நிஜமாவா? நான் சூடத்தை வச்சா சத்தியம் பண்ணணும். என்ன பய மயக்கத்துல தட்டை விட்டு போறான்? சரி விடு, கேட்டா கொடுப்போம். டேய், சீக்கிரமா பாலை கரடா. இதோ கிளம்புறோமா. ஜமதர்ம மகாராஜா, இன்னைக்காவது ஒரு 1 லிட்டர் பாலை அதிகமா கொடுப்பா. நாட்டுல நிமிஷத்துக்கு நிமிஷம் குழந்தைங்க பெருகிக்கிட்டே இருக்குது. பிறந்த குழந்தைக்கு பெத்த தாய்கிட்ட பால் இல்ல. அப்படியே இருந்தாலும் குழந்தைக்கு பால் கொடுத்தா கவர்ச்சி போயிரும்னு கச்ச கட்டி காப்பாத்துறாங்க.
இந்த சந்தர்ப்பத்தை வச்சு நான் எப்படியாவது ஒரு மாடி வீடு கட்டிடணும். ஏமாமா, இனிமே என்னால ஒரு சொட்டு கூட பால் கறக்க முடியாது, கையெல்லாம் வலிக்குது. வேணும் நான் கண்ணுக்குட்டி மாதிரி வாய வச்சு உறிஞ்சிட்டுமா? இப்படியே கழுத்துல மீச்சிருவேன். ஆமா, காலையிலதான் ஒரு கட்டி கேப்ப கூட வாய வச்சு உறிஞ்சினியே, பத்தாதா? கண்ணுக்குட்டி மாதிரியே கட்டிட்டு கரடா. சரிதான் மாமா. மா மா மா, சீக்கிரமா கரடா, மாடு வேக வேகமா திங்குது. மாமா, பால் அவ்வளவுதான், இனிமே கறந்தா அதை குடிச்சு தவிட்டு தண்ணி தான் வரும். அதை கறந்துடாத, அப்புறம் மாடு இழைச்சிடும். பாலதான் இல்லையா, அப்புறம் உனக்கு புல்லு கொண்டா. ஏய் எந்திரா, அங்க ஒரு மாடு வாழை தூக்குறா, கூட எடுத்து போய் சாணத்தை பிடிச்சா அந்த மூலையில போட்டா போட. ஐயோ கருமம் கருமம், கருமத்தை பார்த்தா காத்து கிடைக்குமாடா. வாழை கொண்டா, இந்தா இந்தா இதை கொண்டு போய் பரல வை. தண்ணி அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிருவோம். ஏமாமா, பால்லதான் தண்ணி ஊத்துவாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன், நீங்க தண்ணிலயே பால் ஊத்துறீங்களே? பால் கிடைக்கிறது சாதாரணம்டா, தண்ணி கிடைக்கிறதாண்டா சிரமம். ரெண்டு வெள்ளையா இருக்கா இல்லையா? இருக்கு. இந்தா இந்த எருமை பாலை நான் நீ கடையில கொடுத்துரு, இந்த பசும்பாலை ஐயர் வீட்டுல கொடுத்துரு. இதான் பசும்பாலா? அதிகமா தண்ணி ஊத்துறா, அதுக்கு பேர் பசும்பாலா? சரி, பாலை கொடுத்துட்டு வந்து மாட்டையில அவுத்துட்டு போய் சினிமா பட போஸ்டர் மேய விடு. ஏமாமா, செக்ஸி பட போஸ்டரா ஃபைட்டிங் பட போஸ்டரா? ஃபைட்டிங் வேணாண்டா, மாடு இங்க வந்து உதைக்கும், செக்ஸி பட போஸ்டரே மேய விடு, பாலாவது ஊரும். எங்க மாமா போயிட்டு வரீங்க? வெயில்ல உடம்பெல்லாம் வேர்த்து இருக்கு. இப்படி கொடுங்க மாமா. கரண்ட் பில்லு நட, உங்க அப்பா நடக்கட்டுமா? உங்க அக்காவை கல்யாணம் பண்ண நினைக்கு வாங்கின பேனு, உங்க அக்கா பழசாயிட்டா. இது பழசாகல, காரணம் இத நான் போறதே இல்ல, இதெல்லாம் ஒரு அழகுக்கு தாண்டா நான் வாங்கி வச்சிருக்கிறேன். போட, போய் விசில் எடுத்துப்பா. அப்படியா மாமா? அறிவு கட்டவன் கேன போடுறானே, நானே போட்டது இல்ல. பிஞ்சு போயிருடா, நானே கொடுத்து வாங்கினதுரா. அப்படியே புடிடா, புடிடா, நானே வீசிக்கிறேன்டா. எப்படி மாமா? பாரு கர்மம் கர்மம். என்னடி கர்மம் சொல்ல? ஆமா, ஸ்லோ ஸ்லோ. பேர் என்ன கட்டித்தனா? அழகா ஸ்லோச்சனானு கூப்பிடுங்களேன். சுலோச்சனான்னு கூப்பிட்டு ஏண்டி வேஸ்டா காத்த வெளியே விடுவானே? அடியே, என் கஞ்சத்தனத்தை பத்தி பக்கத்தூர்காரனே பாராட்டியிருக்கான். பாராட்டாங்களா? பக்கத்துல ஒரு பெரிய கஞ்சன் இருக்கிறான், அவங்க கிட்ட போய் நாமெல்லாம் பாடம் படிச்சுட்டு வரோம்னு பேசிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் முந்திக்கினே நான் போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு குடிசை வீடு, சிமிழி விளக்கு எரியுது. நான் உள்ள போனேன், நீங்க யாருன்னு கேட்டாரு. உங்ககிட்ட பாடம் கத்துக்கிற வந்திருக்கிறேன்னு சொன்னேன். உட்காருங்கன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு விளக்க நினைச்சிட்டாரு. ஏன்? வாயிலதான் பேச போறோம், காதலதான் கேட்க போகுது, எதுக்கு வேஸ்டா விளக்கு வெளிச்சம்னாரு. சரின்னு பேசி முடிச்சுட்டு விளக்க கொளுத்த போனாரு. நான் படக்கு நெட்டி கைய பிடிச்சிட்டேன். இருட்டுலதான உட்கார்ந்து இருக்கிறோம், வேஷ்டி அழுக்காயிருமேன்னு கலட்டி மடிச்சு கக்கத்துல வச்சிருந்தேன். அவர் வாட்டுக்கு விளக்க கொளுத்திருந்தாருன்னு அசிங்கமா இருக்காது, அதனால நான் வேஷ்டியை கட்டிக்கிறேன், அப்புறமேல் கொளுத்துங்க. பட்டாருன்னு காலில் விழுந்து, நீங்க தான் கஞ்சத்தின் தலைவர்னு சொல்லிட்டாரு. நீங்களும் உங்க கஞ்சத்தனமா? அடியே சொல்லோ, நான் யாருக்காகடி சம்பாதிக்கிறேன்? எல்லாம் உனக்காகத்தான். ஆமா ஆமா, எவ்வளவு நாளா ஒரு பட்டு போடுவோம் கேக்குறேன், வாங்கி தந்தீங்களா? உனக்கு எதுக்கடி பட்டு போடுற 16 மூலத்துல? பேசாம பாராடுதா அவனை கட்டு, வயசும் சின்ன வயசா தெரியும், துணியும் கம்மியா எடுத்தா போதும். நாட்டுக்கு சேவை செய்ய வீட்டுக்கு ஒரு புள்ள வேணும்னு சொன்னாங்களேன்னு இவனை பெத்து எடுக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியும். எழுத்தே வராதன்னு கேட்டமா? 247 எழுத்துல ஒரு எழுத்து வரலன்னா என்னடா தப்பு? சரிதான் போடா. ஆமா விசிறுத்தமா? நீ விசிற வேண்டாம், சுரிய வேண்டாம், போடா போடா. இங்கிதான் தெரியாதவே, இதுக்குத்தான் தம்பிகளையே கூட வச்சு கூடாது. போ, ஒப்ப சரியான கஞ்சப்பாயடா, எச்ச கையால கூட காக்கா ஓட்ட மாட்டான். எச்ச பறிக்க கீழே இல்ல, அத காக்கா தூக்கின்னு போயிடுமே, அத கூட கழுவிட்டு சாப்பிடா ஒப்ப. என்ன வாயில இருந்து போக வருது? கறி எடுப்ப முடிஞ்சியா? ஒண்ணு இல்ல மாமா. கைய காட்டு, இத பாருங்க. அந்த கைய காட்டு, இத பாருங்க. ரெண்டு கையும் சேர்த்து காட்டு. துரைக்கு சாப்பிட்டது ஜீரணம் ஆகலையா? சிகரெட் அளவுக்கு வந்துட்டீங்களா? சிகரெட் வாங்க, காசு ஏதா உனக்கு? போஸ்டர்ல மாட மேய விட சொன்னீங்க, நான் போஸ்டர் கிழிச்சு அடைச்சு போட்டு சிகரெட் வாங்கிட்டேன். அட பாவி, மாடு போஸ்டர் சாப்பிட்டிருந்தா பாலாவது கிடைச்சிருக்கும், அத பாழாக்கிட்டியடா. உருப்பிடியா நீ? அடிக்காதீங்க மாமா. என்னங்க உங்க கை சும்மா இருக்காதா? யாரையாச்சும் அடிச்சுட்டே இருக்கணுமா? தம்பி செஞ்ச காரியத்தை பாத்தியாடி? என்ன பண்ணா? என்ன பண்ணானா? சினிமா போஸ்டர் எல்லாம் மாட விட்டு மேய விடுறான்னா, அதை இந்த பைய கிழிச்சு கடையில போட்டு காசாக்கி சிகரெட் குடிக்கிறான்டி. ஊர் போஸ்டர் தானே வித்தா? உங்க முதலியா வித்தான்? ஊர் வேற, நான் வேறையாடி.
வர வர உன் தம்பிக்கு வாயும் சுத்தம் இல்ல கையும் சுத்தம் இல்ல அடியே ஆளே சுத்தம் இல்ல நீ எனக்கு சாப்பாடு கொடுத்து வர்ற இல்ல அத இந்த பய குளத்துக்கரையில வச்சு பாதி தின்னுட்டு பாதி தாண்டி எனக்கு கொண்டாறான் அதனால இனிமே நீ சாப்பாடு கொடுத்து விடும்போது என்ன என்ன கொடுத்து வர்றேங்கிறதுக்கு சிலேடையா ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்பு அதென்ன சிலேட அடியே கேப்ப கழி ஒரு உருண்டை கொடுத்து அனுப்புறேன்னு வச்சுக்க முழு நிலா நாலு வெங்காயம் கொடுத்து வர்றேன்னு வச்சுக்க நாலு வாரம் பத்து சுண்டக்காவத்தல் கொடுத்து வர்றேன்னு வச்சுக்க பத்து மாசம் அப்படின்னு எழுதி அனுப்பு பத்து பன்னெண்டு வருஷம் பைசா எரும வராட்டி எட்டு பைசா எது வேணும் என்னது பசு வராட்டி பத்து பைசாவா பசுமாடு என்ன விலைன்னு உனக்கு தெரியுமா பசும்பால் என்ன விலை தெரியுமா இந்த வராட்டிய வீட்டுல நீ அடுப்பறிச்சுன்னா வீடு பூரா பத்தியா மணக்கும் எது வேணும் ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்க சரி இந்த காசுக்கு இது போற வாங்கிட்டு போ என்னங்க மாமா அக்கா அந்த சீத்த உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சாப்பாடு கொடுத்து விட்டாரா ஆமா மாமா சரிதாங்க முழு நிலா என்னடா இது அரை நிலாவா இருக்குது என்னடா நாலு வாரம் எழுதிருக்கா ரெண்டு வாரமா இருக்குது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு டேய் என்னடா பத்து மாசம் குறை மாசமா இருக்குது டேய் மரியாதையா சொல்லு வர்ற வழியில இத வச்சு எங்கேயாவது சாப்பிட்டியா இல்ல மாமா உண்மையை சொல்றான் சாப்பிடல மாமா இல்ல மாமா செத்து போய் உண்மையை சொல்றான் மாமா உண்மையை சொல்றான் எனக்கு அப்பா நீ என்ன மாமா வேற கயிறு இருக்காடா இல்ல மாமா அப்ப அக்கம் பக்கத்துல பாத்துட்டு பக்கத்து விட்டு பந்தல இருந்து உன்ன அட்டிட்டு வாடா வேண்டாம் மாமா 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 என் அண்ணா கேக்குது அறக்கட்டுமா வேண்டாடா அப்புறம் என்ன வேட்டு குளிக்கும்போது நீ என்ன செய்வ ஆமா கொண்டாக்கிய நேத்து வந்து கொண்டு போறானே என்ன செய்ய போற என்ன என்ன பேசாம இருக்கிற வர்ற முகூர்த்தத்துல சாரதாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது அந்த கல்யாணத்துக்கு நீ பந்தக்கால் நட போறியா இல்ல மனவரை போட போறியா இல்ல பந்தி பருமாறி எச்சியில் எடுக்க போறியா இல்ல வாசல்ல நின்னுட்டு வர்றவங்களை வாங்க வாங்கன்னு வரவேற்க போறியா இல்ல தலையில பெட்ரூம் மாஸ் லைட்டை வச்சுட்டு ஊர்வலத்துல முன்னாடி போக போறியா என்ன எப்படி அபிப்பிராயம் இப்படி ஒரு வயல மாமா மாமா எப்ப மாமா கல்யாண சாப்பாடு பறக்காதரா பத்திரிக்கை கொடுப்பாங்க சோத்துக்கே இப்படி அலையிற எனக்கு பேரும் புகழும் எப்ப வரும் ஐயோ பேரும் புகழும் தான் உங்களுக்கு பதினாறு வயசுலயே வந்துடுச்சு அது சரி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை எனக்கு பொம்பளை பிள்ளை எப்ப பிறக்கும் பொம்பளை பிள்ளைங்களா இந்த வருஷ கடைசிக்குள்ள கண்டிப்பா பிறந்துருங்க இந்த வருஷ கடைசிக்குள்ள கண்டிப்பா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருமா பொம்பளை பிள்ளை பிறக்குங்க பிறந்துச்சு கண்டிப்பா அது பொங்கல் பிறையா நான் வைக்கிறேன் பை கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்திருக்கனே இந்த வருஷம் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருமா பிறக்கும் பொம்பளை பிள்ளை பிறந்திருமா பிறந்திரும் இந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பொண்ணு பிறந்திருச்சு பிறந்த அன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு காணிக்க தரேன் கொடுங்க கொடுங்க வாங்கிக்கிறேன் போயிட்டு வந்தீங்களா சரிங்க என்னடி இந்த வருஷம் கடைசிக்குள்ள எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்க போதுங்க எவன்டி சொன்னா
இப்பதான் கிளி ஜோசியக்காரன் சொன்னா அத பாத்தீங்களா அரிசி கூட கொடுத்து அனுப்பிச்சேன் எனக்கு தெரியாம உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் கிளி ஜோசியக்காரன் சொன்னானே அவன் பிறக்கும்னு சொல்லிட்டு அரிசி வாங்கிட்டு போயிட்டான் நான் பிறக்காதுன்னு ரெண்டு படி அரிசி 60 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு படி அரிசி 60 ரூபாய் பணம் நீங்க என்ன சொல்றீங்க உன்னை ஏற இறங்க பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது இருக்கிற ஒரு குழந்தையவே சமாளிக்க முடியல இனிமே நமக்கு குழந்தை எதுக்கு அப்படின்னு நினைச்சு ரெண்டு படி அரிசியும் 60 ரூபாய் பணமும் கொடுத்தாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன் குடும்ப கட்டுப்பாடா இத்தனை வருஷத்துக்கு மேல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கணும் எவ்வளவு ஆசையா இருந்தேன் என் ஆசையில மண்ணல்ல போட்டுட்டீங்களே நீங்க நல்லா என் மனசு என்ன வேதனைப்படும் அடி அழகாதடி வெந்நீர் வைடி ஒத்தனம் கொடுக்கணும்டி ரொம்ப
மாமியார் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. பத்து மாசத்துக்கு முந்தி நாலு நாள் கொடுத்து புளிய கேட்டா இவ்வளவு புளி கொடுப்பான், இப்ப நாலு நாள் கொடுத்து புளிய கேட்டா நாக்க நெட்டு தடை வர்றேங்கடா. நீ ஒண்ணுடா என்னங்க மோண்டு பாக்கவா சொன்னேன், தொட்டுட்டு சாப்பிடுங்களேன். சும்மாடி பாத்துக்கிட்டே சாப்பிட்டா சோறு தன்னால உள்ள போகுது, தொட்டுக்கணுமா என்ன? தொட்டுக்கிட்டா சீக்கிரம் தீந்துட முடியும். அறிவட்ட பைய சின்ன பையன் போட்டாச்சு, உனக்கு என்ன தெரியும்? பேசாம வாய முடிக்கிட்டு மழை வேற நல்லா பெய்யுது, பையனை காணும் அவன் அனுப்பாதீங்கன்னு சொன்னே கேட்டீங்களா? சும்மா ரெடி, எனக்கு தெரியாதா உன் புள்ள ஒண்ணும் மழையில கரைஞ்சிட மாட்டான். பேசாம இரு, போதும், இதை கொண்டு போய் பத்திரமா வை, இதை அப்படியே மூடி வை, ராத்திரிக்கு ஆகும். ஒரு டம்ளர் தண்ணி செலவா, மழை தண்ணியே தண்ணி தண்ணி தொப்பிட்ட நடந்து வந்துருக்காரு. சொன்னா கேட்கிறாரா கேட்க மாட்டாரா? ஜுரம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டா கண்ணா, விராட்டியில வித்துட்டியா இல்ல மழையில நினைச்சிட்டியா? சும்மாங்க புள்ள, நான் வந்துட்டா விராட்டு வரேன்னு கத்துறீங்களே, அதை தாண்டி நானும் கேட்கறேன்.
மழை வருதுன்னா ஒரு வீட்டு திண்ணையில உட்காந்துக்க வேண்டியதானே, மழை விட்டது கூட யாவாரத்துக்கு போக வேண்டியதானேன்னு கேட்டேன். என்னங்க என்னங்க பேசுறீங்க, போங்க இப்ப சீக்கிரமா டாக்டர் கூட்டுவாங்க, டாக்டர் கூட்டுவாங்க போங்க. இது கூட்டு வர நீங்க பிள்ளைய பாத்துங்களா, இவ வேற போற என்னது தலையை தோவட்டா என்னடா அது துண்ட கட்டி டிராயர் அவர வாடா வாடா மனதாதரா வாடா வாடா வந்து படுறா படுறா நான் போத்தி வரேன்டா போத்தி வரேன்டா போத்தி வரேன்டா ஏண்டா கண்ணா எத்தனை தருவடா சுத்தின வராட்டி விக்கிறதுக்கு பாதி வராட்டியாவது வித்தியா இல்லையா மழையில நனைஞ்சிட்டியாடா எவனுக்காவது கடைகளே குடுத்தியா எவனுக்கு குடுக்கலையே ஒன்னும் பயப்படாதே எப்படி சார் பையனுக்கு வெச்சிடுறோம் உடனே இன்ஜெக்ஷன் போடும் ஐயா இவன் ஊசி போட்டா தாங்க மாட்டாங்க உங்க பையில வெள்ள மாத்திரை வச்சிருப்பீங்களே நானா எத்தனை ஆனாலும் பரவாயில்ல அந்த வெள்ள மாத்திரை தான் எடுங்க குடுங்களேன் உடனே இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிடுவாங்க இது என்ன நீங்க போல நான் போயிட்டு வரவா நீ போனா விலையை அதிகமா சொல்ல வேண்டி நானே போய் வாங்கிட்டு வரேன் இதெல்லாம் எந்த செலவு பேசாம நானே வராண்டி நிக்க போயிருக்கலாம் வர வராண்டி கண்ணா நான் பெத்த மகளே ஏங்க இந்த மருந்து இருக்கா இருக்குங்க என்ன விலையாகும் 40 ரூபா பிளஸ் டாக்ஸ் மொத்தம் 45 ரூபா 5 ரூபா 10 ரூபா போட்டுக்கலாம் இதென்ன கத்திரிக்காய் கடையா 45 ரூபா இருந்தா வா இல்லன்னா கடையை விட்டு வெளியே போ கடை என்ன மருந்து உன் கடையில தான் ஓவியமா இருக்கு அடுத்த கடைக்கு போறேன் எந்த கடைக்கு போனாலும் அதே விலைதான் அதே விலையா ஆமா ஆமா நல்ல ஆளியா நல்ல மொத்தமா சேர்ந்து ஏதோ கடை நடத்துறீங்க ஏங்க இந்த மருந்து இருக்கா இருக்குங்க என்ன விலையாகும் 45 ரூபா இங்கேயும் 45 ரூபாயா எங்க போய் வாங்கினாலும் 45 ரூபா தான் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கி கட்டுப்படி ஆகாது நான் வேற சின்ன கடை பாத்துக்கிறேங்க சரி இந்தாப்பா பேதி மாத்திரை காலையில 5 மணிக்கு சாப்பிடு ஒரு 7-8 தரம் புடுங்க ஒன்னும் கவலைப்படாத அதிகமா போயிடுச்சுன்னா ஆத்தங்கரையில் போய் உட்கார்ந்துக்க சரி நரைமுடி தைலம் வெட்ட சூடு தைலம் நரைமுடி தைலம் வெட்ட சூடு தைலம் முடிமுளைக்கும் ஏ சார் இத கொஞ்சம் நீங்க தேய்ச்சு கூடாதா எனக்கு கூட முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்தது இத தேய்ச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சைடுல கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சது அப்ப நடுவுலயே முளைக்கும் ஏ சார் விஜய் ஜோரத்துக்கு ஏதாவது மருந்து இருக்கா இருக்கு எவ்வளவுங்க 5 மாத்திரை 1.5 ரூபா ஆகும் 1.5 ரூபாய்க்கு 6 கொடுக்கல இத 3 வேளைக்கு கூட போயிடும் எதுங்க யோகம் போயிடும்பா